हेलो फ्रेंड्स, वेलकम टू विलेज लिटिल प्रिंसेस किचन। इन्नैक्की नम्म किचनल नम्म एल्लारुम मरंदु पोना ओरु ट्रेडिशनल रेसिपी वेन्नै पुट्टु दान सेय्य पोरोम। इंद रेसिपील ओरु तुली वेन्नै कूड सेक्क पोरदु इल्ल। वेन्नै सेक्काम एन इंद रेसिपीक्कु वेन्नै पुट्टुन्नु पेर वच्चिरुक्कांगना साप्पिरदुक्कु वेन्नै माद्रि रोम्ब साफ्टा इरुक्कुम। இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 200 கிராம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ்வலாக வெண்ணெய் புட்டு செய்ய ஒரு கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 3 கப்பு தண்ணி 1 கப்பு தேங்காய்பால் சேர்க்க போகிறேன். தேங்காய்பால் சேர்க்க விருப்பம் இல்லைனா 4 கப் தண்ணியே சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய்பால் சேர்க்கறதுனால ரெசிபிக்கு ரிச் டேஸ்ட்டு கொடுக்குது. 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி கட்டி ஆகிடும். இதில் கடலப்பருப்பு சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நான் பிளெயினாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கடலப்பருப்பு சேர்க்கணுன்னா 1 ஸ்பூன் கடலப்பருப்பை வேக வச்சு தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி மிக்ஸ் நல்லா வெந்துடுச்சு. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் சேர்த்த வெல்லத்தில் தூசி எதுவும் இல்லை, அதனால் அப்படியே சேர்த்துட்டேன். உங்களோட வெல்லத்தில் தூசி இருக்கும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் வறுத்த முந்திரி, 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஒரு பவுலில் போட்டு மேலே தேங்காய் துருவல் தூவி சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் டிஃப்ரெண்ட் ஷேப் மோல்டில் ஊற்றி 5 நிமிஷம் ஆற வச்சு கவுத்து விட்டிங்கன்னா அதே ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் இது ஜெல்லின்னு கூட சொல்லி கொடுக்கலாம். 200 கிராம் அரிசி எடுத்தீங்கன்னா 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.